ஹலோ யங் மைண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் தியரியில் செட்டோட டெஃபினிஷன் பார்க்குறோம். செட்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து செட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன் பி எனி திங், எது வேணாலும் இருக்கலாம். பீப்புளாக இருக்கலாம், ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம், நியூமரிக்கல்ஸ் இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம், ஒரு கலெக்ஷன்ஸ். ஸோ ஒரு பஞ்ச் சேர்ந்தது தான் கீ செயின் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா, அந்த 10 கீ செயின் சேர்ந்த ஒரு பஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 10 ஃப்ளாரை சேர்ந்த ஒரு பஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க. அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோங்க, செட் அப்படின்னு சொல்கிறோம். த ஆப்ஜெக்ட் ஆர் நோன் ஆஸ் அ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3. ஸோ இது வந்து என்னங்க, இது எல்லாம் சேர்ந்தது, இது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. 1, 2, 3 கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோங்க, ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்டை வந்து இன்னொரு நேம் இல்லை வந்து எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எலமெண்ட் ஆர் எல்ஸு வந்து என்ன சொல்லலாம், மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செட்டோட மெம்பர்ஸ் இவங்களாம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஏ ஈக்குவல் டு AEIOU. ஸோ செட் என்ன பண்ணுவாங்க, செட் ப்ராக்கெட்டுங்கிறது இது தான், இந்த சிம்பிள்குள்ளே தான் நம்ம வந்து போட போகிறோம். இது வந்து என்னங்க, வவ்வல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடும், செட் ப்ராக்கெட்குள்ளே போட்டிருக்கோம். 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸு, மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பி அப்படிங்கிற செட்டில் 1, 2, 3 அப்படிங்கிற நம்பர்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக கொடுத்துருக்கோம், மெம்பர்ஸாக கொடுத்துருக்கோம். இப்போ என் அப்படிங்கிறது ஒரு செட்டு, ராம், ரவி, ரகு இதெல்லாம் நீங்கள் எலமெண்ட்ஸு, மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏங்கிறது ஒரு செட்டு, என் அப்படிங்கிறது ஒரு செட்டு, பி அப்படிங்கிறது ஒரு செட்டு. அதில் வந்து குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க, அந்த மெம்பர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறேங்க, எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டை தான் நம்ம என்ன சொல்கிறேங்க, மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து செட் தியரி. செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு செட்டு, இதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறேங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒரு குரூப் பண்ணி அதை வந்து சம்அப் பண்ணி ஏ அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம், அதை தான் வந்து செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிற நினைக்கிற இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.